அனைவருக்கும் வணக்கம். 40 ஆண்டுகளாக சிறப்பாக கல்வி சேவையாற்றி மிகப்பெரும் ஆளுமைகளை உருவாக்கியுள்ள வித்யா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகத்தினருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 40வது ஆண்டு விழாவில் குழந்தைகளுக்கான உரிமைகளுக்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது எனும் உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். அமெரிக்காவை சார்ந்த ஜான் ஹால்ட் எனும் கல்வியாளர் குழந்தைகளை மாணவர்களை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்பதை வகைப்படுத்தி சொல்லியுள்ளார். தன் சொத்தாக அன்பு பாசத்தை செலுத்தும் வடிகாலாக வளர்ப்பு பிராணி போல் ஆடம்பரமாக வளர்க்க நினைப்பது எனும் வகைகளில்தான் பெரும்பாலும் மாணவர்களை குழந்தைகளை நாம் பார்க்கின்றோம் என்கிறார். குழந்தைகளுக்கும் அடிப்படை உரிமைகள் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், நமது பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அவர்களுக்கென்று இருக்கும் தனித்திறமைகளை சார்ந்த படிப்புகளை குழந்தைகள் பயில வேண்டும். அது அவர்களுக்கான உரிமை. அந்த உரிமைகளை நாம் தடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் குழந்தைகளின் உரிமை எனும் தலைப்பில் உரையாற்றினேன். மாணவ செல்வங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். திரு ரத்தன் டாடா அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தாலும் தனது அப்பாவின் நிறுவனத்தில் சேர்ந்த போது ஒரு தொழிலாளியாகத்தான் சேர்ந்தார். தனது கடைசி மூச்சு வரை அவர் கற்றுக்கொண்டே இருந்தார் என்பார்கள். அதே நேரத்தில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அனைவருக்கும் கல்வி கிடைக்க தன்னால் ஆன உதவிகளை செய்து வந்தார். அவரை போல பல துறைகளிலும் நமது மாணவ செல்வங்கள் ஆளுமைகளாக வளர வேண்டும். அதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நிறுவனம் 40 ஆண்டு மட்டுமல்ல, 100 ஆண்டுகளை கடந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்கள் கல்வியை எல்லா பிள்ளைகளுக்கும் கொண்டு செல்கின்ற பணியில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நிறுவனத்திற்கும், குறிப்பாக நிறுவனங்களை கலந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், எனது மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.